டி20 உலகக்கோப்பையின் முடிவுக்கு பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா போன்ற சீனியர் பிளேயர்கள் டி20 ஃபார்மட்டில் இருந்து ஓய்வு அறிவித்து விட்டனர். இதனால் யங் பிளேயர்கள் இனி டி20 ஃபார்மட்டில் முழுவீச்சில் விளையாடுவார்கள். இதே போல ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் பிளேயர்கள் ஓடிஐ மற்றும் டெஸ்ட் ஃபார்மட் கிரிக்கெட்டில் தீவிரமாக விளையாடுவார்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டு சாம்பியன் டிராபி மற்றும் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனல் போட்டி நடைபெற உள்ளது. எனினும் என்னதான் சீனியர் பிளேயர்கள் கொண்ட அணி ஒரு பக்கம், யங் பிளேயர்களை கொண்ட அணி ஒரு பக்கம் இருந்தாலும், சீனியர் பிளேயர்கள் கொண்ட அணியில் ரோஹித் சர்மாவுடன் ஓபனிங் செய்ய போது ஒரு யங் பிளேயர் தான். இதன்படி பார்த்தால் இதில் ஜெய்ஸ்வால் அல்லது சுப்மன் கில் என யாராவது ஒருவர் இருக்கலாம். இவர்கள் 2026 ஆண்டு நடைபெற உள்ள டி20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் முனைப்பில் இப்போதிலிருந்தே டி20 ஃபார்மட்டில் விளையாடுவதோடு ஓடிஐ மற்றும் டெஸ்ட் ஃபார்மட் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் விளையாட வேண்டும். எனவே ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற பிளேயர்கள் தங்களது இளம் வயதில் மூன்று விதமான ஃபார்மட்டிலும் தங்களை ஈடுபடுத்தி விளையாடியது போல இனி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் மூன்று விதமான ஃபார்மட்டிலும் விளையாடுவதை பார்க்கலாம். ஆனால் ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், டெஸ்ட் ஃபார்மட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஜெய்ஸ்வால் ஓபனிங் ஆடுவார், சுப்மன் கில் ஒன் டவுன் ஆடுவார். ஆனால் அடுத்த ஆண்டு சாம்பியன் டிராபி தொடர் நடைபெறுவதை கருத்தில் கொண்டு ஓடிஐ ஃபார்மட்டில் கவனம் செலுத்தி விளையாடி வரும் இந்திய அணியில் ரோஹித் சர்மாவுடன் ஓபனிங் செய்ய போது ஜெய்ஸ்வாலா அல்லது சுப்மன் கில் என பார்க்க வேண்டும். இதன்படி இந்த ஓடிஐ ஃபார்மட்டின் ஓபனிங் இடத்தில் ஜெய்ஸ்வாலா அல்லது சுப்மன் கில் என யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என பார்க்க வேண்டும்.